வெல்கம் டு இன் வின்னர் சாய்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ட்ரெயின் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மெயினா என்ன நமக்கு தெரியும்னா ஒரு ஃபார்முலா, என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதுதான் ட்ரெயின் சம்முக்கு மெயின் ஃபார்முலா. நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா, இது ஃபார்முலாவா சொல்லும் போது யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுவேன், இன்னும் ரெண்டு மணி நேரத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தெரியாமலே இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா, நமக்கு இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வைங்க, 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம், நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம டிராவல் பண்ண போறோம், அந்த டிஸ்டன்ஸை நமக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு, நம்ம அதுக்கு முன்னாடி அதை ரீச் பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம என்ன ஸ்பீட்ல போனா அந்த ரெண்டு மணி நேரத்துல அந்த 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வந்து டிவைட் பண்ணிட போறோம். ஏன்னா 100 / 2 = 6. அப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷனை இது பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த ஃபார்முலா யாரும் தெரியாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் மெயின் ஃபார்முலா. இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஈஸியான சம், அதுக்கப்புறம் மாடரேட் சம், அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் சம் போலாம். ஃபர்ஸ்ட் இந்த இப்போ வந்து நம்ம ஈஸியும் அண்ட் மாடரேட் அந்த மாதிரி சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ட்ரெயின் 280 மீட்டர் லாங் ரன்னிங் வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 63 கிலோமீட்டர் பெர் அவர் வில் பாஸ் ஏ ட்ரீ இன். இது எப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்கு 280 மீட்டர் லாங், அது வந்து ஒரு ட்ரீ, ஜஸ்ட் ஸ்க்ரீன் அசியூம் பண்ணிக்கங்க. இது வந்து இந்த ட்ரெயின் வந்து இதை கிராஸ் பண்ணும். நம்மளை எப்போ கிராஸ் பண்ணு சொல்லுவோம்னா, ஒரு பஸ் நம்மளை எப்போ கிராஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுவோம், நம்மளை தாண்டி போகும்போது. அப்போ இந்த ட்ரீயை தாண்டி போகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ இந்த ட்ரீல இருந்து இந்த ட்ரீல இருந்து ட்ரீயை தாண்டி இந்த ட்ரெயின் போகணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த 280 மீட்டர் லாங் இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரீயை தாண்டி போகணும். எப்படின்னா, ஒரு ட்ரீ, அதே ட்ரீ இந்த ட்ரெயின் இங்க போகணும் மீட்டர். ஸோ இதை நம்ம இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய போறோம். நமக்கு ஃபார்முலா என்னன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 280 மீட்டர், ஸ்பீட் 63 கிலோமீட்டர் பெர் அவர். இன்று டைம் தான் தெரியாது, ஸோ டைமை டீனே வச்சுக்குவோம். இப்போ டைம் வேணும், அப்போ என்ன பண்ணுவோம், 280 மீட்டர் டிவைடட் பை 63 கிலோமீட்டர் பெர் அவர். இதை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டைரக்டா அடிச்சிருவாங்க. எப்படி அடிக்க முடியாது, ஏன்னா இங்க மீட்டர் இருக்கு, இங்க கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கு. இப்போ கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு எப்படி மாத்துவோம்னா, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க 5 × 18 போடுங்க வந்துடும். இந்த 5 × 18 எப்படி வந்துச்சு, இப்போ 1 கிலோமீட்டர் இருக்கு, அதை நான் வந்து கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கு, அதை நான் மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும். இப்போ 1 கிலோமீட்டர்னா என்ன, 1000 மீட்டர். இப்போ நான் இதை மீட்டருக்கு மாத்திட்டேன், பெர் ஹவர் இருக்கு, ஹவரை நான் செகண்ட்ஸுக்கு மாத்தணும். இப்போ ஹவரை வந்து மினிட்ஸுக்கு மாத்தினா எவ்வளோ வரும், 60. அதே மினிட்ஸை வந்து செகண்ட்ஸுக்கு மாத்தும் போது 60. இதை கட் பண்ணா என்ன வரும், 5 / 3. ஸோ அதுதான் 5 / 18 மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி வரும்னா, 280 மீட்டர் டிவைடட் பை 63 × 5/18. ஸோ கட் பண்ணலாமா, 9 2. ஸோ இப்போ இந்த 2 மேலே போயிடும். ஸோ 280 × 2 டிவைடட் பை 7 × 5, 7 × 7 = 4, 14 = 8. ஸோ இஸ் ஈக்குவல் டு 16
இதுதான் டைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம், எ ட்ரெயின் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸ். இஃப் இட் டேக்ஸ் 6 செகண்ட்ஸ் டு பாஸ் எ டெலிகிராப் போஸ்ட், தென் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ். இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீடு 12 கிலோமீட்டர் வந்து அந்த ட்ரெயின் வந்து 10 மினிட்ஸில் கவர் பண்ணுது. அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட டைம், அந்த டெலிகிராப் போஸ்ட் அந்த கம்ப்ளீட் ட்ரெயின் வந்து எவ்வளோ 6 செகண்டில் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன கேட்டிருக்கானா, லென்த் ஆஃப் த ட்ரெயின் டி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சம்மில் 12 கிலோமீட்டரை வந்து ஒரு ட்ரெயின் வந்து 10 மினிட்ஸில் வந்து கவர் பண்ணுது. அதாவது 12 கிலோமீட்டரை வந்து 10 நிமிஷத்தில் ஒரு ட்ரெயின் கவர் பண்ணுது. அப்போ அது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 12 கிலோமீட்டர், இதுக்கான ஈஸியான ஃபார்ம் என்ன, 12 கிலோமீட்டர் கொடுத்துருக்க மினிட்ஸை வந்து டிவைடில் போடுங்க. அப்போ 60 மினிட்ஸில் எவ்வளோ கவர் பண்ணும், ஸோ கட் பண்ணால் 6, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 72. ஸோ ஸ்பீடு வந்து என்னன்னா நமக்கு 72 கிலோமீட்டர் பெர் அவர். இதில் டைம் நம்ம கொடுத்துருக்காங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். இப்போ நமக்கு டி தான் வேணும். ஸோ ஃபார்முலா என்னன்னா, டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். டி தெரியாது, டி அப்படியே வச்சுக்குவோம். ஸ்பீடு என்னன்னா 72 இன்டு 6, டைம் வந்து 6 செகண்ட்ஸ். இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு, இங்க வந்து கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்ற போறேன். 72 இன்டு 5/18 இன்டு 6. ஸோ இதை கட் பண்ணா 3, 1, 2, 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 24 இன்டு 5. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 120 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர். நெக்ஸ்ட் சம், இது வந்து நெக்ஸ்ட் மாடல். எ ட்ரெயின் 360 மீட்டர் லாங் இஸ் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 45 கிலோமீட்டர் பெர் அவர், இன் வாட் டைம் இட் வில் பாஸ் எ பிரிட்ஜ் ஆஃப் 140 மீட்டர் லாங். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, அதோட லென்த் 360 மீட்டர். அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னா 45 கிலோமீட்டர் பெர் அவர். இது வந்து இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதோட லென்த் கொடுத்துருக்காங்க 140 மீட்டர். இது எப்போ இந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜை எப்போ கிராஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிட்ஜ் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பிரிட்ஜை தாண்டி போகணும். அப்போ என்ன வரும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை அது வந்து அங்கே கிராஸ் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து மொத்தமாக எடுத்துக்கணும். இது வந்து ட்ரெயினோட லென்த் ஆஃப் ட்ரெயின், இது லென்த் ஆஃப் பிரிட்ஜ். ஓகேங்களா, லென்த் ஆஃப் பிரிட்ஜ். இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ்னு கேட்கும்போது இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னன்னா, டி சீக்வல் டு எஸ் இன்டு டி. ஸோ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ் சீக்வல் டு ஸ்பீட் இன்டு டைம். இப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ, 360 மீட்டர், பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ் 140 மீட்டர். ஸோ இங்கே ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 கிலோமீட்டர் பெர் அவர் இன்டு டைம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் டிவைடட் பை 45 கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாத்திரம் 5/18. ஸோ
இத கட் பண்ற 2 5 சோ என்ன வரும் இந்த 500 டிவைடட் பை 5 இன்டு 5 டிவைடட் பை 2 சோ இந்த 2 மேல போயிடும் சோ 500 இன்டு 2 டிவைடட் பை 5 இன்டு 5 சோ கட் பண்ணலாமா 100 சோ 20 சோ 40 மீட்டர் பர் செகண்ட் இதுதான் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் லெவல் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதோ கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே